அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூனிட் 8 ரிலேட்டடான 9th நியூ புக்கில் இருக்கக்கூடிய தொடக்ககால தமிழ் சமூகமும் பண்பாடும். இந்த லெசன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லெசன் ஃபுல்லாகவே கொஞ்சம் லென்த்தாக இருக்குது. ஸோ அதில் ஒரு பாட்டு மட்டும் நான் போட்டிருக்கேன், ஓகேங்களா? அதாவது அந்த தொடக்ககால தமிழ் சமூகம் குறித்த அறிவதற்கான சான்றுகள், ஓகேங்களா? ஸோ என்னென்ன சான்றுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து முதல்ல எழுதப்பட்டது பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் பிராமி அப்படிங்கிற வரி வடிவ தமிழ் எழுத்துக்கள் தான், ஓகேங்களா? ஸோ தமிழ் மொழின்னா நம்ம இப்போ எழுதுகிற தமிழே வந்து அவங்க எழுத கிடையாது. அதாவது தமிழ் பிராமி அப்படின்னு சொல்லக்கூடிய வரி வடிவத்திலான தமிழ் மொழி தான் பார்த்தீங்கன்னா முதல்ல எழுதப்பட்டது, ஓகேங்களா? ஸோ சங்ககால கல்வெட்டுகள், சங்ககால குறிப்புகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த தமிழ் பிராமி அப்படிங்கிற அந்த வரி வடிவ தமிழ் மொழியில் தான் வந்து இடம்பெற்றிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு சான்று பார்த்தீங்க அப்படின்னா வந்து செவ்வியல் தமிழ் இலக்கியங்கள். ஸோ தமிழ் இலக்கிய சான்று பார்த்தோம் அப்படின்னா வந்து சங்ககாலத்தை பொறுத்தவரையிலும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இலக்கிய சான்றுகள் வந்து தொல்காப்பியம், அதுக்கப்புறம் 15 மேல்கணக்கு நூல், 15 கீழ்கணக்கு நூல், 50 காப்பியங்கள். ஸோ தொல்காப்பியத்தை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ தொல்காப்பியத்தை இயற்றியவர் தொல்காப்பியர் அப்படின்னு தெரியும். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா மூன்று பகுதிகளை பற்றி சொல்கிறாங்க. முதல் இரண்டு பகுதியை பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மொழியோட இலக்கணத்தை பற்றி தான் பேசியிருப்பாங்க. ஆனால் மூன்றாவது பகுதியில் தொல்காப்பியர் வந்து சங்ககால மக்களோட சமூக வாழ்க்கைக்கான இலக்கணத்தை வந்து அதில் சொல்லியிருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து 15 கீழ்கணக்கு நூல், மேல்கணக்கு நூல். ஸோ 15 மேல்கணக்கு நூல் அப்படின்னு நான் பார்த்தோம் அப்படின்னா வந்து சங்ககாலத்துக்கு முன்னாடியே, ஓகேங்களா? ஸோ சங்ககாலத்துக்கு முன்னாடியே தோன்றிய நூல்களை 15 மேல்கணக்கு நூல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதெல்லாமே என்ன பார்த்தோம் அப்படின்னா 8 தொகை 10 பாட்டு. ஸோ நம்ம தமிழ்லேயே வந்து நம்ம படிச்சிருப்போம், ஓகேங்களா? ஸோ 8 தொகை நூல்கள் வந்து என்னென்ன வரும்? நற்றினை, குறுந்தொகை, பரிபாடல், 18 10, 500, கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 8 தொகை நூல். இதே 10 பாட்டு நூல் வந்து என்னென்ன வரும் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும், அதனால் நான் வந்து இதில் PDFல கொடுக்கல, ஓகேங்களா? ஸோ 10 பாட்டு நூல் வந்து என்னென்ன பார்த்தோன்னா திருமுருகாற்றுப்படை, புறநராற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, முல்லைப்பாற்று, நெடுநல்வாடை, மதுரை காஞ்சி, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைபடுகடா, ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து 10 பாட்டு. ஸோ 15 கீழ்கணக்கு நூல் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதில் அந்த 15 கீழ்கணக்கு நூல் 18 நூல் இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம முதன்மையானது, ஓகேங்களா? ஸோ ரொம்பவே வந்து முதன்மையான நூல்னு எதை சொல்லுவோன்னா திருக்குறள் தான் சொல்லுவோம், ஓகேவா? அதே மாதிரி தமிழின் பழமையான இலக்கண நூல் வந்து தொல்காப்பியம் அப்படிங்கிறது வந்து நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே வர்றது எதுக்கு வரோம் அப்படின்னா கல்வெட்டு சான்றுகள், ஓகேங்களா? ஸோ கல்வெட்டு சான்றுகளை பற்றி பார்க்கலாம். ஸோ தமிழகத்தில் முதலாக பயன்படுத்தப்பட்ட மொழியின் வரி வடிவத்துக்கு வந்து தமிழ் பிராமி அப்படின்னு என்று பெயர், ஓகேங்களா? தமிழ் பிராமி அப்படிங்கிறது தான் வந்து அதோட பெயர். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 30 மேற்பட்ட இடங்களில் இந்த தமிழ் பிராமி அப்படிங்கிற அந்த வரி வடிவம் பொறிக்கப்பட்ட கல்வெட்டுகள், ஓகேங்களா? அந்த தமிழ் பிராமி அப்படிங்கிற அந்த வரி வடிவ தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட கல்வெட்டுகள் வந்து கற்பாறை மற்றும் குகைவாழிடங்களில் வந்து காணப்படுது. ஸோ இந்த குகைவாழிடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சமணத்துறவிகள் வந்து இருந்து தங்கியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அதற்கான சான்றுகளும் வந்து இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த எழுத்துக்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தமிழ் பிராமி அப்படிங்கிற அந்த வரிவட எழுத்துக்கள் வந்து குகைவாழிடங்களில் காணப்படும். அப்புறம் சுடுமண் கலங்கள், அப்புறம் நாணயங்கள், முத்திரைகள், மோதிரங்கள், அணிகலன்கள், ஸோ இதுலேயுமே வந்து அந்த எழுத்துக்கள் காணப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் எங்கெங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான குகை வாழிடங்களில் தமிழ் பிராமி அப்படிங்கிற அந்த வரி வடிவ எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோன்னா மாங்குளம், முத்துப்பட்டி, புகழூர், அரச்சலூர், அதுக்கடுத்து வந்து கொங்கற்புளியங்குளம், அப்புறம் ஜம்பை, அப்புறம் மதுரை. ஸோ இந்த மாதிரியான இடங்களில் இருக்கக்கூடிய குகைவாழிடங்களில் இந்த தமிழ் பிராமி வரி வடிவ தமிழ் எழுத்து வந்து பொறிக்கப்பட்டுள்ளது. ஸோ அதுக்கு அடுத்ததான சான்றுகள் பார்த்தோம் அப்படின்னா நடுக்கல், ஓகேங்களா? ஸோ நடுக்கல் வந்து போர்க்களத்திலேயோ அல்லது ஒரு ஆணிறையை கவரும் சண்டையிலேயோ, ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்றில் வீரமரணம் அடைந்த நபருக்கு தான் வந்து நம்ம
நடுக்கற்கள் வந்து வைப்போம். ஸோ மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த நடுக்கற்கள் வந்து அதிகமாக முல்லை நில மக்கள்கிட்ட தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ அந்த முல்லை நில மக்கள் வாழ்ந்த பகுதியில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிக நடுக்கற்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி வந்து இந்த நடுக்கற்கள் நடப்படுவதற்கான வழிமுறை, ஓகேங்களா? இப்போ ஒரு நடுக்கற்கள் வந்து நம்ம நடுறோம் அப்படின்னா வந்து அதற்கான வழிமுறைகளை வந்து எடுத்து சொல்வது வந்து தொல்காப்பியம், ஓகேவா? ஸோ அதே மாதிரி சங்ககால நடுக்கற்கள் ஸோ எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு தேனி மாவட்டத்தில் புளியமான் கோம்பை அப்படிங்கிற ஒரு ஊர்லேயும், தாதப்பட்டி அப்படிங்கிற இடத்துலையும், அதுக்கப்புறம் புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த பொற்பனை கோட்டை அப்படிங்கிற இடத்துலையும் தமிழ் பிராமி அந்த வரிவடிவ எழுத்தில் பொறிக்கப்பட்ட நடுக்கற்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரியே வந்து இந்த தேனி வகையாட்டு பள்ளத்தாக்கில் இருக்கக்கூடிய இந்த புளிமான் கோம்பை, ஓகேங்களா? ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த நடுக்கற்களை வந்து 2006 தான் வந்து கண்டுபிடிக்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ அதில் தமிழ் பிராமி எழுத்துக்கள் வரிவடிவ எழுத்துக்கள் வந்து பொறிக்கப்பட்டுள்ளது. ஸோ அதில் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா வந்து கூடல் ஊர் ஆக்கோல் பெடுதியன் அந்தவன் கல், ஓகேங்களா? ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா வந்து கூடலூர், ஓகேங்களா? ஸோ கூடலூரில் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஆணிரை கவர்ந்த போது, ஓகேங்களா? ஸோ ஆணிரையை கவர்ந்த போது நடந்த பூசலில், ஓகேங்களா? நடந்த பூசலில், அதாவது அந்த சண்டையில் கொல்லப்பட்ட தீயன் அந்தவனின் கல், ஓகேங்களா? ஸோ அந்த ஆணிரை கவர்தலில் ஏற்பட்ட சண்டையினால் கொல்லப்பட்ட ஒருவரோட கல், நடுக்கற்கள், ஓகேங்களா? ஸோ அதுதான் இங்கே வந்து தேனி மாவட்டம் புளிமான் கோம்பை அப்படிங்கிற இடத்துல பொறிக்கப்பட்டுள்ளது, ஓகேங்களா? ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அதே கல்வெட்டு சான்றுகள் தான். அதுக்கப்புறம் சங்க காலத்துக்கு பிறகும் பல்லவர் காலத்திலும் நடப்பட்ட அந்த நடுக்கற்கள் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி முல்லை நில பகுதிகளில் தான் அதிகமாக காணப்படுது. ஸோ இன்னும் அதிகமாக பார்த்தோம் அப்படின்னா வந்து திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அப்படிங்கிற அந்த ஊரில், ஓகேங்களா? ஸோ திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அப்படிங்கிற ஊரை சுற்றி பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரியான நடுக்கற்கள் ரொம்பவே பரவலாக காணப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து சுடுமண் கலங்கள், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான சுடுமண் கலங்கள் வந்து எங்கே வந்து கண்டறியப்பட்டதுன்னு பார்த்தோம் அப்படின்னா அரிக்கமேடு, அழகன் குளம், கொடுமணல், கீழடி இந்த மாதிரியான இடங்களில் பார்த்திங்க அப்படின்னா வந்து அந்த சுடு மண் கலங்கள் வந்து கண்டறியப்பட்டுள்ளது. ஸோ இதுலேயுமே பார்த்தோம் அப்படின்னா வந்து எகிப்து நாட்டின் பெரானிக்கோ, ஓகேங்களா? பெரானிக்கே, அதே மாதிரி குசேர் அல் காஹிம் ஆகிய இடங்கள்லேயும், அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஓமன் நாடு, ஓகேங்களா? ஸோ ஓமன் நாட்டில் கோரோரி, ஓகேங்களா? ஓமன் நாட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோர் ரோரி அப்படிங்கிற இடத்துலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து தமிழ் பிராமி எழுத்துக்கள், ஓகேங்களா? ஸோ தமிழ் பிராமி அந்த வரிவடிவ எழுத்துக்களில் பார்த்திங்க அப்படின்னா மக்களோட பெயர் பொறிக்கப்பட்ட சுடுமண் கலங்கள், ஓகேங்களா? இந்த இடத்துல ரொம்ப இம்பார்ட்டன்ட், எதில் சுடுமண் கலங்கள், ஓகேங்களா? சுடுமண் கலங்களோட அந்த துண்டுகள் வந்து இந்த மாதிரியான இடங்களில் வந்து கண்டறியப்பட்டுள்ளது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா வந்து அந்த சுடுமண் கலங்களில் பெரும்பாலான பெயர் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்லையும், கொஞ்சம் சில பெயர்கள் பார்த்திங்க அப்படின்னா பிராகிருத மொழியிலையும் வந்து பிராகிருத மொழியில் எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிராகிருத மொழி அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வந்து மௌரியர்கள் காலத்தில் தான் வந்து இது பொதுவாக மக்களால் வந்து பேசப்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம தொல்லியல் ஆய்வும் பண்பாட்டு பொருள்களும், ஓகேங்களா? ஸோ தொல்லியல் ஆய்வுகள், சங்ககாலம் குறித்த தொல்லியல் ஆய்வுகள். ஃபஸ்ட்டு தொல்லியல் அப்படின்னா என்ன? பழைய மக்கள் வந்து பயன்படுத்திய அந்த பொருள்களையும் அவர்கள் வாழ்ந்த அந்த இடத்தையும் ஆராய்ச்சி செய்வது தான் தொல்லியல், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா வந்து பழங்கால வாழ்விடங்களை தமிழ்நாட்டில் வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா நத்தம், மேடு, கோட்டை, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி சங்ககால மக்களின் வாழ்க்கை முறை பற்றிய அந்த தொல்லியல் சான்றுகள் வந்து எங்கெங்கே கிடச்சிருக்கு அப்படின்னா அரிக்கமேடு, அழகன் குளம், கீழடி, கொடுமணல்,
கரூர், காஞ்சிபுரம், காவிரி பூம்பட்டினம், கொற்கை, வசசமுத்திரம், அதுக்கப்புறம் கேரளாவில் பட்டணம் அப்படிங்கிற பிளேஸ், ஓகேம்மா? ஸோ இந்த மாதிரியான இடங்களில் சங்ககால மக்கள் இருந்த வாழ்க்கை முறை பற்றிய தொல்லியல் அகழாய்வு, ஓகேங்களா? ஸோ அகழாய்வு நடந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி மெயினாக பார்த்தோம் அப்படின்னா வந்து புதுச்சேரி, புதுச்சேரிக்கு அருகே உள்ள அரிக்கமேடு அப்படிங்கிற இடத்துல வந்து அகழாய்வு செஞ்சுருக்காங்க சங்ககாலத்தை பற்றி. ஸோ இந்த அரிக்கமேடு அப்படிங்கிறது வந்து சங்ககாலத்தில் ஒரு துறைமுகப்பட்டினமாக இருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. இதெல்லாம் யார் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து பிரிட்டனை சேர்ந்த சர் ராபர்ட் எரிக் மார்ட்டிமர் வீலர் அப்படிங்கிறவரும், ஃப்ரான்ஸை சேர்ந்த ஜேஎம் கசால் அப்படிங்கிறவர் வந்து, நம்ம நாட்டை சேர்ந்த ஏ கோஷ் கிருஷ்ணதேவா அப்படிங்கிறவர், ஓகேங்களா? ஸோ இவங்க மூணு பேருமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து புதுச்சேரியில் அரிக்கமேடு அப்படிங்கிற பகுதியை ஆராய்ச்சி செய்கிறாங்க. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து சரக்கு கிடங்கு, தொட்டி, உரைக்கிணறு, தெரு, இது எல்லாத்தையுமே உள்ளடக்கிய ஒரு திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட நகரம் வந்து அங்கே இருந்தமைக்கான ஆதாரத்தை கண்டறிந்து இவங்க மூணு பேர் தான் வெளிப்படுத்தியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் தான் இதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டானது ஒன்று சொல்லுவாங்க, அதாவது இந்திய கருவூலம் மற்றும் புதையல் சட்டம், ஓகேங்களா? ஸோ அந்த தொல்லியல் பொருட்கள் அதெல்லாம் வந்து ரொம்பவே பாதுகாப்பாக வந்து வச்சுக்கணும், ஓகேங்களா? ஸோ நம்ம பழங்கால மக்கள் வாழ்ந்த இடம், அவங்களோட கட்டுமானம், நினைவு சின்னங்கள், இது எல்லாத்தையுமே வந்து நிர்வாகம் செய்யும் பொருட்டு வந்து இந்திய தொல்லியல் துறை வந்து உருவாக்கப்பட்டது. இது வந்து மத்திய அரசோட கட்டுப்பாட்டில் இருக்கும். அதே மாதிரி தமிழகத்தை பொறுத்தவரையிலும் பார்த்தோன்னா தமிழ்நாடு தொல்லியல் துறை வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்திய கருவூலம் மற்றும் புதையல் சட்டம், இது எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னா 1878. அதே மாதிரி பழங்கால பொருட்கள் மற்றும் கலைக்கருவூலங்கள் சட்டம் வந்து 1972. அதுக்கப்புறம் தொல்லியல் ஆய்வுக்களங்கள் மற்றும் எஞ்சிய பொருட்கள் சட்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1958 உருவாக்கப்பட்டது. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பண்பாட்டு பொருட்கள். ஸோ பழங்காலத்தில் யூஸ் பண்ண என்னென்ன பொருட்கள் பார்த்தோன்னா வந்து செங்கற்கட்டுமானங்கள், மணிகள், அதுக்கப்புறம் சங்கு வளையல்கள், அணிப்புடைப்பு மணிகள், ஓகேங்களா? அடுத்து செதுக்கு வேலைப்பாடுகள் கொண்ட பொருட்கள். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த அணிப்புடைப்பு மணிகள், இது ரொம்பவே விலை உயர்ந்த நவ மணிகள், ஓகேங்களா? இதோட மேற்புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்பவே வேலைப்பாடு மிக்க உருவங்கள் வந்து செதுக்கப்பட்டு இருக்கும். அதே மாதிரி இந்த செதுக்கு வேலைப்பாடு பொருட்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதோட அந்த உருவங்கள் வந்து உட்குழிவாக செதுக்கப்பட்டு இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நாணயங்களை பற்றி பார்க்கலாம். ஸோ நாணயங்கள் பார்த்தோம் அப்படின்னா வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டானது பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த முத்திரை பொறித்த நாணயங்கள், ஓகேங்களா? முத்திரை பொறித்த நாணயங்கள் வந்து கொடுமணல், போடிநாயக்கனூர் இந்த மாதிரியான ஊர்களில் முத்திரை பொறித்த நாணயங்கள் வந்து கண்டெடுக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி தென்னிந்தியாவிலேயே வந்து கோயம்புத்தூரில் தான் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரோமானிய நாணயங்கள் வந்து ரொம்பவே அதிகமாக செறிந்து காணப்படுகிறது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த கட்டி வடிவிலான தங்கம், வெள்ளி இந்த மாதிரியான மதிப்பு மிக்க உலோகங்களை வந்து புள்ளியன் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ வந்து கட்டி வடிவிலான தங்கம், வெள்ளி போன்ற மதிப்பு மிக்க உலோகங்களை புள்ளியன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த தொடக்க கால இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மேக்சிமம் பார்த்தீங்க அப்படின்னா முத்திரை பொறித்த நாணயங்கள் தான் இருந்திருக்கு. அது எல்லாமே வந்து வெள்ளியினால் வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அதுக்கடுத்த சான்று, நாலாவது கடைசியான சான்று பார்த்தோம் அப்படின்னா வந்து தமிழ் மொழி அல்லாத பிற மொழி சான்றுகள், ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ப்ளஸ் வெளிநாட்டவரோட குறிப்புகள் என்னென்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அர்த்த சாஸ்திரம். ஸோ இந்த அர்த்த சாஸ்திரத்தை எழுதினவர் வந்து கௌடில்யர் அல்லது அவரை சாணக்கியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து மௌரியர் காலத்தில் வாழ்ந்தவர். இந்த நூலில் மெயினாக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பொருளாதார ஆட்சி முறைகளை பற்றி சொல்லியிருக்கார். அதுக்கடுத்து பாண்டிய காவாடகா, ஓகேங்களா? பாண்டிய காவாடகா அப்படிங்கிற ஒரு நூல் இருந்திருக்கு. அது யார் எழுதினாங்கன்னு தெரியல. ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து பாண்டிய நாட்டில் இருக்கக்கூடிய அந்த முத்துக்கள் மற்றும் கடற்பொருட்களை வந்து குறிப்பதாக இருக்கலாம் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து மகாவம்சம்.
ஸோ இந்த நூல் மகாவம்சம் அப்படிங்கிற நூல் பார்த்தோம் அப்படின்னா வந்து இலங்கையோட புத்த சமய வரலாற்றை பற்றி கூறக்கூடிய ஒரு நூல். இது வந்து பாலி மொழியில் வந்து எழுதியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மகாவம்சம் இந்த நூலில் தென்னிந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் பார்த்திங்க அப்படின்னா இருந்த வணிகர்கள் குறித்தும் அப்புறம் குதிரை வணிகர்கள் குறித்தும் வந்து இந்த நூலில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எரித்ரியன் கடலின் பெரிஃப்ளஸ். ஸோ இந்த நூல் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு பண்டைய கிரேக்க நூல், ஓகேவா? ஸோ இதோட ஆசிரியர் பேர் தெரியல. இதில் பெரிஃப்ளஸ் அப்படிங்கிறது வந்து கடல் வழிகாட்டி அப்படின்னு பெயர், ஓகேவா? ஸோ அதனால் வந்து இந்த நூலை பார்த்தீங்க அப்படின்னா வந்து வழிகாட்டுறதுக்காக கடல் வழிகாட்டிங்கிறனால வந்து கடற்பயணத்தின் போது மாலுமிகள் வந்து இந்த நூலை பயன்படுத்தினார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த எரித்ரியன் அப்படிங்கிறதுக்கான மீனிங் என்னென்னா இது வந்து ஒரு செங்கடலை சுற்றியுள்ள கடற்பரப்பையே வந்து எரித்ரியன் கடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த நூலில் வந்து சேர பாண்டிய அரசர்களை பற்றியும் துறைமுகங்கள், ஓகேங்களா, முசுரி, தொண்டி, குமரி, கொர்க்கை, ஸோ இந்த துறைமுகங்களை பற்றி இந்த நூலில் சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா, குறிப்பு இருந்திருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இயற்கை வரலாறு அப்படிங்கிற ஒரு நூல் யாருடையது அப்படின்னா பிளினி, ஓகேங்களா? ஸோ பிளினி தான் வந்து இதில் எழுதியிருப்பார். இதில் மெயினாக மிளகை பற்றி அவர் பேசியிருப்பார், ஓகேங்களா? ஸோ இயற்கை வரலாறு அப்படிங்கிற நூல் வந்து பிளினி எழுதினது. இதில் பார்த்தீங்க, இந்த நூலில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரோமானிய பேரரசோட இயற்கை வளங்களை பற்றி சொல்லியிருப்பார். அதே மாதிரி வடகிழக்கு ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஓசலிஸ் அப்படிங்கிற அந்த துறைமுகத்தில் வீசக்கூடிய பருவக்காற்று, அதாவது நம்ம தென்மேற்கு பருவக்காற்றுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த காற்று வீசும்போது 40 நாளில் இந்தியாவை வந்தடையலாம் அப்படிங்கிற ஒரு குறிப்பு அவர் அந்த நூலில் சொல்லியிருப்பார். அதே மாதிரி வந்து கேரளா கடற்கரை, ஓகேங்களா, ஸோ அதில் பக்காரே அப்படிங்கிற ஒரு துறைமுகம் இருந்ததாகவும் அந்த துறைமுகத்தை மதுரை ஆண்ட பாண்டியர்கள் வந்து தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பக்காரே அப்படிங்கிற துறைமுகத்தோட தற்கால பெயர் தெரியவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிளினி தன்னுடைய இயற்கை வரலாறு அப்படிங்கிற நூலில் வந்து மிளகு வணிகம் தான் அதிகமாக நடைபெற்றது, இந்த மிளகுனால அவங்க நாட்டினுடைய செல்வமானது கரைந்தது அப்படிங்கிற ஒரு குறிப்பையும் அவர் சொல்லியிருக்கார், ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து தாலமியின் புவியியல். ஸோ 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த இந்த நூல் பார்த்தீங்க அப்படின்னா ரோமானிய பேரரசோட அந்த புவியியல் அமைப்பு விவரங்களை பற்றின ஒரு ஆவணம் தான் வந்து இந்த தாலமியோட புவியியல் அப்படிங்கிறது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா காவேரி பூம்பட்டினம், கொர்க்கை, கன்னியாகுமரி, முசிறி, ஸோ இந்த துறைமுக பட்டினங்கள் பற்றிய குறிப்பு இந்த நூலில் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பியூட்டிங்கேரியன் அட்டவணை. இது பார்த்தோம் அப்படின்னா வந்து அதே ரோமானிய பேரரசோட அந்த சாலைகள், அவங்களுடைய அந்த சாலைகள் குறித்த விளக்கமான நிலப்படம் தான் இந்த பியூட்டிங்கேரியன் அட்டவணை. இதில் வந்து தமிழகம், முசிறி அப்படிங்கிற ரெண்டை பற்றியுமே வந்து குறிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இவங்க ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா முசிறி அப்படிங்கிற இடத்த முசிறிஸ் அப்படின்னு குறிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வியன்னா பாப்ரஸ். ஸோ இது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி புக்லேயே நம்ம படிச்சிருப்போம். ஸோ வந்து 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு கிரேக்க ஆவணம் தான் இந்த வியன்னா பாப்ரஸ். இந்த வியன்னா அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரிய நாட்டோட தலைநகர். ஸோ இங்கே தான் இந்த ஆவணம் வந்து ஆஸ்திரிய தேசிய நூலகத்தில் வந்து வச்சு பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க, அதாவது பாப்ரஸ் அருங்காட்சியத்தில் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ முசிறியில் நடைபெற்ற வணிகத்தை பற்றி இதில் சொல்கிறாங்க, அதாவது இரு வணிகர்களுக்கு இடையான அந்த எழுத்துப்பூர்வமான உடன்படிக்கை பார்த்திங்க அப்படின்னா இதில் சொல்லியிருப்பாங்க. நம்ம முன்னாடியே படிச்சிருப்போம்ல, அலெக்சாண்ட்ரியா நாட்டில் ஒரு வணிகருக்கும் முசிறியில் இருக்க ஒரு வணிகருக்கும் வந்து ஏற்பட்ட ஒப்பந்தம் தான் வந்து இந்த வியன்னா பாப்ரஸ், ஓகேங்களா, வியன்னா பாப்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதே அந்த வியன்னா பாப்ரஸ் அந்த ஆவணத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஹெர்மோஃபோலோன் அப்படிங்கிற பெயருடைய கப்பலும் ரோமானிய நாட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மிளகு தந்தம் இதெல்லாம் ஏற்றுமதி ஆயிருக்கு அப்படிங்கிறத பற்றின குறிப்பும் வந்து இந்த ஆவணத்தில் இருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அண்டு ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா வந்து பாப்ரஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பண்டைய எகிப்தில் பாப்ரஸ் என்ற நாணயத்திலிருந்து தயாரிக்கப்பட்ட தாள் தான் வந்து இந்த பாப்ரஸ் அப்படின்ட்டு
சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இதோட வந்து அந்த நைன்த்து லெசன் வந்து கம்ப்ளீட் ஆகலை, அதில் ஒரு பார்ட்டு தான் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா. ஸோ இன்னும் வந்து சங்ககாலம், அந்த சங்ககால அரசியல், ஓகேங்களா, அவங்க சங்ககாலத்தில் அரசியல் நிலை, சங்ககாலத்தில் அரசியல் நிலை, சமூகம், பொருளாதாரம், அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ நகரங்கள், துறைமுகங்கள், ஸோ இதெல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவையும் அடுத்த வீடியோவையும் தயவுசெய்து மிஸ் பண்ணிடாதீங்க. இதிலிருந்து கண்டிப்பாக ஒரு க்வெஸ்சன் வரும், ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.